ஃப்ரைடே குக்கிங் தமிழுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இதே போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு மறக்காமல் ஃப்ரைடே குக்கிங் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யவும். இன்று நான் ஃப்ரைடே குக்கிங் தமிழில் வெஜிடபிள் கட்லெட் செய்வது எவ்வாறு என்று பார்க்கலாம். மூன்று அவித்த உருளைக்கிழங்குகளை எடுத்து நன்கு மசிக்கவும். இதனுள் ஒரு சிறிய துருவிய கேரட், ஒரு சிறிய வெங்காயம் சிறிது சிறிதாக வெட்டியது, 5 சிறிதாக வெட்டிய போஞ்சி என்பன சேர்த்துக் கொள்ளவும். இதனுள் 3/4 மேசைக்கரண்டி உப்பு, 1 தேக்கரண்டி துண்டு மிளகாய், 1 தேக்கரண்டி மஞ்சள் தூள், 1 தேக்கரண்டி மிளகுத்தூள் என்பன சேர்த்து நன்கு கலக்கவும். ஒரு சிறிய பாத்திரத்தில் 100 கிராம் கடலை மா எடுத்து அதனுள் 1/2 கப் நீர், சிறிதளவு உப்பு என்பன சேர்த்து கலக்கவும். உருளைக்கிழங்கு கலவையை சிறு உருண்டைகளாக்கி இக்கடலை மா கலவையில் தோய்த்து பான்தூளில் புரட்டி எடுத்து வைத்துக் கொள்ளவும். அடுப்பில் எண்ணெய் சட்டியை வைத்து எண்ணெய் கொதித்ததும் உருண்டைகளை பொரித்து எடுத்துக் கொள்ளவும். இதோ சுவையான கட்லட் ரெடியாகிவிட்டது. நீங்களும் இதனை வீட்டில் செய்து சுவைத்து மகிழுங்கள். சப்ஸ்கிரைப் ஃப்ரைடே குக்கிங் தமிழ்.